ஹை கைஸ், வெல்கம் டு தமிழ்ஸ்கில்ஸ் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ வந்து டாபிக் எதுவும் கிடையாது, ஸோ சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஃபோட்டோக்கு பேக்ரவுண்ட் என்ன கலர் ப்ரோ கொடுக்கணும், அப்புறம் நான் சைன் பண்ணணுமா, அந்த என்னுடைய ஃபோட்டோவில் வந்து டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணணுமா, சாரி அந்த எடுத்த ஃபோட்டோ டேட் என்ட்ரு பண்ணணுமா, அதுக்கப்புறம் என்னுடைய நேம் என்ட்ரு பண்ணணுமா, அதை நான் வந்து ரைட் பண்ணணுமா, அதை நான் டைப் பண்ணணுமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணும்போது நிறையா ஃபால்ட்டு பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் வந்து ஆர்ஆர்பி மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டிஎன் போலீஸில் கூட கொஞ்சம் வேகன்சிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எஸ்எஸ்சிலும் ஒரு சின்ன போஸ்ட் வந்திருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறக்குள்ள வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ டுமாரோ ஆன்வர்ட்ஸ், சரிங்களா? ஸோ நாளைக்கு ஈவினிங்லேருந்து ஒவ்வொரு அப்ளை பண்ணுற வீடியோஸும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் கைஸ் கவனிச்சிங்கன்னா, எல்லாருமே ஏப்ரல், ஓகேங்களா? ஸோ ஏப்ரலில் வந்து 4 or 8 வரைக்கும் டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு, சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் தான் இருக்கிறோம். ஸோ வந்து எந்த ஒரு பதட்டமும் ஆக வேண்டாம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுற வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கு வந்து அப்ளை பண்ணுற வீடியோஸ் கொடுத்தாச்சு. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், என்னுடைய நம்பர் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாரும் கால் பண்ணி பேசுங்கள், ஓகேங்களா? ஓகே கைஸ், அடுத்தது, ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து அப்ளையோட ப்ராசஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கிறோம், சரிங்களா? ஸோ இன்னும் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் எதுவுமே நம்ம சேனலில் இது வரைக்கும் அப்டேட் பண்ணலை, சரிங்களா? ஸோ அது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம் தான். ஸோ நம்ம வந்து வேகமாக ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு வந்து அது தேவைப்படுது இப்போது. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இதெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம், ஓகே கைஸ், கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நோட்டீஸில் மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? ஸோ அது வந்து நாளையுமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, நாளையுமே அப்ளை பண்ணுறதும் ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்டிபிசி வந்து அப்ளை பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அப்ளை ப்ராசஸ் முடிச்சாச்சு. ஸோ அதில் வீடியோவும் உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஓகே, அடுத்து இது வந்து Zen 01 2019, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா Zen 02 2019. ஸோ இது வந்து பாராமெடிக்கல் கேட்டகரி. ஸோ இது யாருக்கெல்லாம் எலிஜிபிள், இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ கைஸ், இதுக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ண நினைக்கிறவங்க, உங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி தர்றேன், ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது தேவையில்ல, இது வந்து பழசு. ஸோ அதுக்கடுத்து அடுத்து 2, சரிங்களா? ஸோ 4க்கும் அவங்க வந்து அப்ளை ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து அகைன் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து குரூப் டி தான், சரிங்களா? ஸோ ஆர்ஆர்பியில் கண்டெக்ட் பண்ணாமல் ஆர்ஆர்சிக்கு மாற்றிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுவும் குரூப் டி தான், இதுக்கு வந்து 1 lakh வேகன்சி இருக்குது. ஸோ இதுவும் அப்ளை பண்ணுறது எல்லாருமே தெரியும். ஸோ நான் திரும்ப உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ஓகேங்களா? எப்படி மொபைலே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி. ஸோ இதுவும் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ கைஸ், யாருக்காவது அப்ளை பண்ண தெரியாது, எனக்கு ஃபோனில் பண்ண தெரியாது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து கக்கில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் கண்டெக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி தர்றேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஜாப் வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன் போலீஸ் பார்த்தீங்களா, அதுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னா கான்ஸ்டபிளுக்கு வந்து இப்போ அவைலபிள், ஸோ எஸ்ஐக்கும் அவைலபிள் தான், ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்குமே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ அது ஒரு வீடியோ பண்ணலாம், ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் வந்து Cschsl, ஓகேங்களா, கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல், கிட்டத்தட்ட 12th, ஓகேங்களா? ஸோ 12th குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும், அதுக்கு வந்து ஒரு வேகன்சி அலோவ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக தெரியணும்னா இங்கே ஒரு 4, அப்புறம் போலீஸில் 1, எஸ்எஸ்சியில் 1. ஸோ கிட்டத்தட்ட 6 எக்ஸாம்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த 6 எக்ஸாம்ஸில் எஸ்எஸ்சி, அதுக்கப்புறம் பிசி கான்ஸ்டபுள், ஓகேங்களா? ஸோ பிசி கான்ஸ்டபுள், அப்புறம் என்டிபிசி, அப்புறம் இந்த குரூப் டி, ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 12th நம்ம முடிச்சிருந்தனாலே இந்த 6க்கு 5 எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ அந்த 5 எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம இதுவரைக்கும் இந்த 6ல ஒரே ஒரு அப்ளை வீடியோ தான் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கல. ஸோ நாளையிலேருந்து கொஞ்சம் ஸ்பீடாக அந்த 5 அப்ளை வீடியோவும் பார்த்துட்டு 6ஐயும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிலபஸ், அதுக்கப்புறம் வீடியோ, அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக கான்செப்ட் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ கவனமாக படிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ கைஸ், நாளைக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் எனக்கு வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது வந்து நான் காண்டக்ட் பண்ணால் யாரும் அதை எடுக்கலை, சரிங்களா? ஸோ நீங்கள் யாராவது உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு காண்டக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் தான், ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறக்காக தான், சரிங்களா? ஸோ இதையாவது கொஞ்சம் கரெக்டாக க்ளியராக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். ஸோ கரெக்டாக பண்ணணுன்னா கண்டிப்பாக இதுக்கான எக்ஸாம்ஸ் வரும்போது நமக்கு அதோட ரியாக்ஷன் தெரியும், சரிங்களா? ஸோ அதர், ஓகேங்களா? ஸோ ஜேயும் நம்ம வந்து கிளாஸஸ் பார்க்கணும், சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே காமன் சிலபஸ் தான். ஸோ சிலபஸ் நம்ம பார்க்கும்போது அதோட காமன் டேர்ம்ஸ், காமனான சிலபஸ் தான் அந்த 6 எக்ஸாம், ஓகேங்களா? ஸோ 6+1 7 எக்ஸாம்ஸுக்கும்
காமனாக உள்ள சிலபஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ணணும், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாத்துக்கும் காமனாக பார்க்கும்போது கொஞ்சம் அது பெட்டராக இருக்கும், நமக்கு எல்லாத்துலேயுமே ஸ்கோர் மார்க்ஸ் கிடச்சிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியே வந்து வந்து அதுக்கு அடுத்து உள்ள வெளியே டாபிக்ஸ்லாம் பார்க்கணும், சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்த்தோம்னா ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ ஓகே, நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். தேங்க்யூ.